ஜியோ அன்லிமிட்டட் 4G ஃப்ரீ அப்படிங்கிற பிளானை லான்ச் பண்ண உடனே ஏர்செல், ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, டொக்கோமோ, ரிலையன்ஸ் இப்படிங்க பெரிய பிராண்ட் கம்பெனி எல்லாமே தரமட்டமாக ஆயிடுச்சு. ஜியோ மட்டும்தான் நம்பர் ஒன் ஆயிட்டு. அதுக்கு காரணம் அத்தனை பிராண்டும் கால் பேசுனா காசு, நெட்ஒர்க் யூஸ் பண்ணால் காசு, எஸ்எம்எஸ் அனுப்புனா காசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் காசு பிடிச்சதுனால இந்த நெட்ஒர்க், அதாவது ஜியோ அப்படிங்கிற நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ. நீ கால் பேசணும் அன்லிமிட்டடாக எவ்வளோ இருந்துச்சுக்கோ காசே கட்ட மாட்டான், நெட் யூஸ் பண்ணாலும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோ காசே கட்ட மாட்டான், எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற புது பிளானை கொண்டு வந்து இத்தனை பிராண்டையும் தரமட்டமாக்கி இது நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போயிட்டு. அது கொஞ்சம் நாளடைவு ஆனோடனே ஜியோ வந்து இந்த 4G அன்லிமிட்டட் காலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை நீ கெட்டினா போதும் அப்படின்னு சொல்லி புது பிளானை லான்ச் பண்ணி மக்கள் மக்கள் ஒரு கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவு ஆக 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 மக்கள் எல்லாருமே அந்த ஏர்டெல், ஏர்செல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜியோ பக்கமே திரும்பிட்டாங்க. அதுக்கு ரீசன் ஜியோவில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இப்போ July 3, 2024 புதுசாக ஒரு பிளானை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பிளான்னால எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2024 லான்ச் ஆன அத்தனை மொபைலுமே 5G நெட்ஒர்க் சப்போர்ட்டோட தான் அத்தனை மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 5G வேணும்னா ஜியோ இல்லை ஏர்டெல் இந்த ரெண்டு பேர்கிட்ட யார்ட்டையாவது ஒரு ஆட்டை தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். ஜியோவில் வந்து ஒரு அருமையான பிளான் போட்டுருந்தோம், 320 GB அன்லிமிட்டட் 5G டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தோம். அதில் 6 GB டேட்டா வருமா, 1000 SMS ஃப்ரீயாக அனுப்பிக்கலாம், அன்லிமிட்டட் கால். இந்த பிளானை தான் நிறைய 5G யூஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனாக June 30 விட அந்த பிளானை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. July 3 புதுசாக அந்த பிளானை ஆல்டர்னேட் பண்ணி பிரைஸ் உயர்த்தி அந்த பிளானை லான்ச் பண்ணிடுறாங்க. எப்படி லான்ச் பண்ணிடுறாங்க அப்படின்னா 497 ரூபாவும் அந்த பிரைஸு, அதே 6 GB டேட்டாவும், 1000 SMS ஃப்ரீயாக, அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாமா. அப்போ 5G எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5G கோயிங் தான் பண்ணிட்டாங்க. 5G இதில் வராது, அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜியோ தரப்புல வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரீசார்ஜ் பேக் வந்து பெர் டேக்கு 2 GB டேட்டாவாக இருக்கணுமா. அப்படி 2 GB டேட்டாவாக நீங்கள் வச்சு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்கள் 1.5 GB இந்த 1 GB வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க 1 மந்த்துக்கு இல்லை 90 நாளைக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்காது அப்படிங்கிறத ஜியோ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 GB டேட்டா பெர் டேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கும். பட் அந்த 2 GB டேட்டாவுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 349 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் வந்து 28 நாளைக்கு வருமா, ஒரு நாளைக்கு 2 GB தராங்க, டோட்டலாக 56 GB 28 நாளைக்கு வந்து கிடைக்குது. இதில் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்கலாம், 100 SMS ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பிளானோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 629 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் 56 நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா, அன்லிமிட்டட் கார்டு, ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீ இப்படிங்கிற மாதிரி இந்த பிளான் வந்து 56 நாளைக்கு வருது. இந்த பிளானை மாதிரியே நிறையா பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜியோ செல்லேருந்து பேச அதிகப்படுத்தி பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் எது பெஸ்ட்டு 5G பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 799 ரூபாய்க்கு 90 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் ஒரு நாளைக்கு 2 GB அன்லிமிட்டட் காலு, அன்லிமிட்டட் 5G டேட்டா, அதுக்கப்புறம் 100 SMS பெர் டேக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 20 GB எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தராங்க. இந்த 2 GB ப்ளஸ் இந்த 20 GB உங்களுக்கு எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5G சப்போர்ட் ஆகாமல் எங்கேயாவது 4G சப்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த 4G சப்போர்ட் ஆகக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த 2 GB டேட்டா போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த 2 GB காலியாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த 20 GB எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதாவது பேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 2 GB பெர் 20 GB அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளுக்கு 5G சப்போர்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை எங்கேயாவது 5G கிடைக்காம 4G கிடைக்குங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பேக்லேருந்து அந்த 2 GB வந்து ரெக்கவர் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதுவும் காலியாகிடுச்சு அப்படின்னா இந்த பேக்கப்பில் இருக்கக்கூடிய 20 GB வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்காக மட்டும்தான் இந்த 2 GB ப்ளஸ் 20 GB அப்படிங்கிற பிளானில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறையா பேர் கேட்டீங்கன்னா இந்த 899 ரூபா பிளான் போடுறதுக்கு பதில் 859 ரூபா பிளான் போட்டால் எனக்கு 40 ரூபா கம்மியாக ப்ரோ
அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப 899 பிளான் வந்து 90 நாள் வந்து பிளானோட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இந்த 899 பிளான்ல 84 நாள் தான் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பிளானுக்கும் அந்த பிளானுக்கும் 6 நாள் டிஃபரன்ஸ். இந்த 6 நாள் டிஃபரன்ஸ்ல என்ன நடக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 899 பிளானா உதாரணத்துக்கு நீங்க 5000 ரூபாய் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரீசார்ஜ்லயே உங்களுக்கு 40 ரூபாய் அதிகப்படுத்தி 5×40 வரும்போது 200 ரூபாய் உங்களுக்கு வந்து அதிகமாகும். அப்படி 200 ரூபாய் அதிகமானாலும் உங்களுக்கு ஒரு ஒரு பிளான்லயும் 6 நாள் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது 5×6 போடும்போது 30 நாள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்ப 28 நாளைக்கு ஒரு பிளான் போடணும்னா அதோட வேலை அதோட பிரைஸ் வந்து 349 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு 30 நாளுக்கு நீங்க அதிகமா 30 நாள் அதிகமா வந்தா 200 ரூபா தான் உங்களுக்கு அதிகமா வருது. இப்ப இதுல ஒரு 150 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. இதுவே 899 ரூபா பிளான்ல உங்களுக்கு 6-6 நாள் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்ப 6-6 நாள் கம்மியாச்சு அப்படின்னா 30 நாள் வந்து உங்களுக்கு 5000 ரூபா ரீசார்ஜ் பண்ணும்போது கம்மியாகும், பிரைஸ் வந்து 200 ரூபா கம்மியாகும். நீங்க மறுபடியும் 1 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது 150 ரூபா நீங்க அதிக வச்சுதான் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க. இப்ப எந்த பிளான் பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்க. ஜியோ அடிக்கிறது பகல்குள்ளன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இருக்கிறதையாவது காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் 899 பிளான பத்தி நான் ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன். எதுக்கு மத்த பிளான நம்ம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப 1299 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான்ல நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருது. டேவும் பாத்தீங்கன்னா 84 நாளைக்கு தான் வந்து இந்த பிளான் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பிளான்ல நம்மளுக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் வாங்குறாங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி மட்டும் 400 ரூபாய் நம்ம அதிகமா பே பண்றோம். எதுக்கு அப்படி பே பண்ணணும்? இதே மாதிரி பாத்தீங்கன்னா அமேசான் பிரேமும் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட் போடுறாங்க. ஸ்விக்கியோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட் போட்டிருக்கோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்க வந்து தனியாவே வாங்கிக்கலாம். நீங்க இது தெரியாம இதுல வந்து நமக்கு பேக்கோட வருது கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிளானை ஆக்டிவ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இதே மாதிரி 5 தடவை அந்த பிளானை ஆக்டிவ் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து லாஸ்ல தான் இருக்குமோடைய கண்டிப்பா அது ப்ராஃபிட்ல இருக்கவே இருக்காது. இதுக்காக தான் அந்த 899 ரூபா பிளானை போடுங்க, மற்றபடி நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் வேணும் அப்படின்னா தனியா பிளான் போய் போட்டு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானோட இதை ஆக்டிவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும்.